வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நாங்களே அதனுடைய டீட்டெயிலாக கால் பண்ணி சொல்லுவோம். அதே மாதிரி கனவுபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி எங்ககிட்ட ஃபோன் மூலமா டைரெக்டாக உங்களுடைய கனவுபலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறோம், நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதலையை கொன்று அதை உண்பதாக கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலையை வந்து நீங்களே கொன்று அதை நீங்கள் சாப்பிட்றீங்க சமைச்சு, அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விரோதிகள்னால் பொருள் இழப்பு ஏற்படுங்க. அது விரோதிகள் அப்படின்னா பகைவர்கள்னால தான் வரும் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்கள் கூட பழகினவங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். யாராவது உங்களை வந்து ஜாமீன் கையெழுத்து போட சொல்லலாம் இந்த சமயத்தில். அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய நம்பகத்தன்மை எப்படி, அவங்களுடைய நாணயம் எப்படி, பணம் வந்து வாங்கி மற்ற இடங்களில் வந்து கரெக்டாக கட்டினவங்களா, இவங்க கண்டிப்பாக வந்து கட்டிடுவாங்களா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜாமீன் கழுத்து போடணும். அதே மாதிரி உங்களுடைய பத்திரத்தையோ நகையவோ வச்சு அவங்களுக்கு பணம் வாங்கி தரது இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளை நீங்கள் தான் இழக்க வேண்டியது வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பண விஷயத்தில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். யாருக்கும் முன்பின் தெரியாதவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ பணம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக யோசித்து கொடுக்கறது நல்லது, இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது.